பெத்தவங்களை விட ஒரு நல்ல வழிகாட்டி அமையாத ஒருத்தந்தான் இந்த சமுதாயத்தில் உண்மையான அனாதை. இந்த ரெண்டும் கிடைக்காத எத்தனையோ துரதிருஷ்டசாலிகள் நானும் ஒருத்தன். ஈஸ்வர் பிறந்ததுலேருந்தே கத்தியை தூக்கின கதையெல்லாம் என்கிட்ட இல்லை. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி தெருவோரமாக படுத்து கிடந்து என்கிட்ட ஒருத்தன் தப்பாக நடக்க பார்த்தான். பயந்தேன், கத்துனேன், முடியலை, அறுத்துட்டேன், செத்துட்டான். அந்த நேரத்தில் எனக்கு அடைக்கலம் கொடுத்தவர் அச்சா. நிறைய கட்ட பஞ்சாயத்து, கொஞ்சம் கொலை, இதுதான் செல்வி. எப்படி இருக்கும் பணியார கடை? அப்புறம் பான் இருக்கு, வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுடா செல்வி. அமில்ல செல்வி, இப்படி முடி சுளுத்துக்குறா, தெரியாதாக்கும் உன் பவுசு. ஈஸ்வரன அண்ணே, எந்திரண. அடா பழிச்சின்னு விடிஞ்சிருச்சு. என்னடா சீனா காலங்காத்தால? அச்சா உங்ககிட்ட ஏதோ அவசரமாக பேசணுமா? அதுக்கு நீ தான் வரணுமாக்கேன், ஏன் ஒரு ஃபோன்னாச்சு. அச்சா ஃபோன் நல்லா தான் இருக்கு, உன் ஃபோன் தான் சுனங்கி போய் கிடக்கு. சுனங்கி போய் கிடக்கா? ஆமாடா, அச்சா பண்ணிட்டா போல இருக்கு. என்னடா அம்பிட்ட அவசரமா? பேசு, சொல்லுங்கச்சா. போன் ஆஃப் பண்ற அளவுக்கு வந்துட்டே நீ. இல்லைங்கச்சா. என்ன நல்லச்சா சொல்றத மட்டும் கேளு. அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் ஆதி நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வெட்டு வைக்க பாக்குறான். இனி அவனை விட்டு வைக்கிறது சரிப்படாது, வினையாயிடும். அந்த டார்ச்சர் பிடிச்ச பட்டிய டக் அவுட் பண்ணிடு.
மேட்ச் என்னைக்கு அதை மட்டும் சொல்லுங்கச்சா. இன்னைக்கு இப்பவே.